ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொன்சாரம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான 14 வீக் டே 4 ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் எல்லாரும் ஹாட்ஸ்டாரில் உங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கு கட்டாயமாக ஓட்டை போடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள். நேற்று நடந்த நிகழ்வுகளில் இருந்து நேற்று பார்த்தீங்கன்னா அசீம் கோமத வணக்கம் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. காரணம் அதை பற்றி நம்ம ஆராயறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. நேற்று அவ்வளோ சண்டைகள் நடக்குது, ஏன் யாருமே வந்து தடுக்க மாட்டாங்க? இது ஒரு பெரிய பாயிண்ட். இதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் 6ல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அசீம் அவர்கள் இவ்வளவு தூரம் கெட்டவர், கோவக்காரர் அப்படின்னு கெட்ட பேர் வாங்கினதுக்கு இதுதான் முக்கிய காரணம். இதைத்தான் கமல்ஹாசன் அன்னைக்கு சொன்னார், இவரோட உழைப்பு 70%, மற்ற 30% உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு. அசீம் கெட்ட பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட்டு, ஏன்னா அது வந்து முது பஞ்சரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தூக்கி அடிக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா பிக் பாஸே சொல்கிறாரு, பக்கத்தில் எரியாதீங்க தூக்கி அடிங்கன்ட்டு. இதைத்தான் அசீம் சொன்னாப்பில். ஏன் இந்த பாயிண்ட் அசீம் சொல்லும்போது மற்றவங்களும் வந்துட்டு கரெக்ட் தான் அமௌண்ட்னா நீங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதறவன் சொல்லியிருக்கலாம். ஏன் நீதிமான் விக்ரமன் வந்துட்டு கரெக்ட் தாங்க அந்த மாதிரி தாங்க விளையாடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அமுதவானனும் கையிலேயே பால வச்சுக்கிறாரு, மற்றவங்களும் ஓடுற மாதிரியே ஓடிட்டுருக்காங்க. அப்போ எப்படி யார் தான் விளையாட்ட தொடங்குறது? அமுதவானனே கையிலேயே வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு தட்டி தட்டிட்டு கீழே திரும்ப வரும், திரும்ப கையில் வச்சுட்டு பண்ணுறதா? என்னங்க நியாயம்? இதில் வந்து விக்ரமன் உள்ளே வராரு, வந்து ஏதாவது நீதிமன் கேட்பாராம் பார்த்தா அசீம் பேசும்போது வரமாட்டுறாரு. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அமுதவானன் இவர் போகலான்னு சொல்லும்போது ஏங்க நீங்கள் போடா சொல்கிறீங்க? எங்க இவர் சொன்னாருங்க அதுக்கு இல்லைங்க, அதுக்கு தான் அவர் சாரி சொல்லிட்டாரு. நல்ல நியாயம்ப்பா. அதில் கதிரவன் அதுக்கு மேலே, டே அவர் போடான்னு சொல்ல நீ ஏண்டா போடா சொல்கிறேன்னு கேட்குறாப்புல. அம்முவண்ணா நீங்கள் ஏன் போடான்னு சொல்கிறீங்க? நீங்கள் முதல் கேம் ஒழுங்காக விளாண்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்கோம்ல, அவனு கோவப்பட்டிருக்க மாட்டாங்க, யாருமே வாய திறக்க மாட்டுறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. இந்த போலித்தனமான விஷயங்களால் தான் அந்த கோவக்காரங்களான உண்மையான நேர்மையானவங்களுக்கு இன்னும் யாருமே கேட்க மாட்டுறாங்க. சரி, எவனும் கேட்க வேணாம், நான் கேட்குறேன் அப்படின்னு போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் பிரச்சனையே உண்டாகுது. சரிங்களா, அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை நீங்களாவது புரிஞ்சிங்களா? அதை பற்றி என்ன சொல்ல வரீங்கன்றத சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பாம் டாஸ்க். ஐயோ, சாக்ரிஃபைஸ்னா இது மகாமட்டமாக இருக்குது. ஆனால் வச்சு செஞ்சு விட்டாங்க அசீமன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்பாட்லேயே முடிஞ்சிருது. கரெக்டாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன், அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு. ஆனால் அசீமுக்கு மேக்கப்பும் பண்ணக்கூடாது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோவில் நான் ஹீரோ மாதிரி தான் தெரியணும்னு சொல்லிட்டு நினச்சவருக்கு செம ஆப்பு வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வாரம் அந்த வாரம் முடிகிற வரைக்கும் லுங்கியில் தான் இருக்கும். கமல்ஹாசன் இப்போ சொல்லி லுங்கியில் தான் இருக்கணும், மேக்கப்பே போடக்கூடாது, தலையும் வரக்கூடாது சீப்பு வச்சு. என்னங்க இது? இவ்வளோ பெரிய ஷோவில் எல்லாருமே பார்க்குறாங்க, இதுக்கு பேர் சாக்ரிஃபைஷன். இந்த சாக்ரிஃபைஷனை எதுக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு சுத்தமாக புரியல. சரி, மூணாவது கொஸ்டின் அதை பற்றியும் சொல்லுங்கள். அதேமாதிரி கதிர் பண்ண அந்த ட்ராமா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏடிக்கு வந்து நேற்று ஒன் டே பிக் பாஸாக வந்துட்டு பண்ண விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி என்ஜாய் பண்ணி பண்ணாப்புல, இதுவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏடிக்கு வந்துட்டு ஒரு சில பேர் மாதிரி இமிட்டேட் பண்ணுவார், நல்லா ஃபன் பண்ணுவார், நல்ல சாங் பாடுவார், அதெல்லாம் அவ்வளோ அழகாக நான் ரொம்ப ரசித்தேன். வீடியோஸ் அவ்வளோ வீடியோஸ் உள்ளே இருக்கும் பாருங்கள், ஏடிக்கை பற்றி புகழ்ந்து பேசி. ஏன்னா ஏடிக்கு இல்லைன்னா அந்த செட்டே வந்து அப்படியே சாந்தமாயிடும். அவ்வளோ கலகலப்பாக வச்சுட்டு இருந்த மனுஷன் கொஞ்ச நாள் அப்படியே ட்ராக் மாறி விக்ரமன் கூட சேர்ந்து புரணி 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 புரணின்னு சொல்லி இப்போ கடைசியில் வந்து நேற்று கதறி அழுவும் போது நம்மளுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. காரணம் அவரே அவரோட மேலே வந்துட்டு மண்ணவாரி போட்டுக்கிட்டார். அவருக்கு இல்லாத டேலண்ட்டே கிடையாது, அவ்வளோ டேலண்ட்டை வச்சுக்கிட்டு இப்படி தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க அனலைசஸ்க்குள்ளே போகலாம். அனலைசஸ் வரல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அசீம். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 166,868 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 57.97. அசீம் கோவக்காரர் தான் இல்லைன்னு சொல்ல, அசீம் வார்த்தைகளை விடுறாரு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் யார்? அது அந்த வீட்டில் இருக்கிற ஆட்கள். இப்போ ஒரு அநியாயம் நடக்குது, அதை தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு விக்ரமன் சொல்கிறாப்புல, அதே விஷயங்கள் அசீம் பண்ணும்போது ஆதரவுக்கு தெரிவிக்கிறதுக்கு அந்த வீட்டில் யாருமே நாதி இல்லை. நேற்று வந்துட்டு அமுதவனன் படம் தப்பான கேம்னு பிக் பாஸே அங்கே அடுத்த வாட்டி சொல்கிறாப்புல. அப்போ அங்கே வந்து அநியாயம் நடந்திருக்கு, இவர் வந்துட்டு அநியாயமாக அந்த கேமை வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் விளையாண்டுருக்காப்புல. அப்போ நீதிமன் விக்ரமன் அங்கே கொஸ்டின் வச்சிருக்குமா வச்சிருக்கூடாதா? வச்சிருக்கணும் சார், அவர் வைக்கல. அப்போ அசீம் கேட்குறாரு, அப்போ அப்ரிஷியேட் பண்ணும். ஏன்னா விக்ரமன் என்ன சொன்னாப்புல, அசீம் நல்லது பண்ணால் அவர் கரெக்டாக பண்ணால் நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாப்புல. அப்போ நேற்று அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எதையுமே பண்ணாமல் சண்டைகள் முத்துற வரைக்கும் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. வா 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 வா, வந்துருச்சு வந்துருச்சு, அசீம் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசு, ஏதாவது ஏதாவது வாயத்தை வாய் வார்த்தையை விடு விடு விடுன்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு கேவலமான விஷயமா நான் பார்க்குறேன். அவரை பேச விட்டு அதில் இவர் வந்து டப்புன்னு அமுதவானந்து போடான்னு சொல்கிறது, அப்புறம் அவர் டென்ஷன் வர்றார், ஏற்கனவே போடாவாடான்னு சொல்லும்போது அவருக்கு காண்டாயிடுது. அதான் அந்த விஷயங்களை வெயிட் பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணுறது. அதுவும் பக்கத்தில் மைனா நீங்கள் மூஞ்ச பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகளை பார்த்தீங்கன்னா ரசிப்பாங்க, சிரிப்பாங்க. இதுதான் கிரிஞ்சுன்னு சொல்கிறது. ஆனால் எல்லோரும் சேர்ந்து இவருக்கு கிரிஞ்சு கொடுக்குறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே இருக்கிற வீட்டு ஆட்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒத்துழைச்சு அவர் பண்ணுறதில் வந்துட்டு இருக்கிற நியாயங்களை பார்த்துருந்தாங்கன்னா அசீம் இவ்வளோ பெரிய பட்டம் வாங்கியிருக்கவே மாட்டார், அவரும் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாப்புல.
ஒரு வெறி வரும். என்னடா இது, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், யாருமே சப்போர்ட் பண்ணாமல் சைலண்டாக இருக்காங்க. நம்மளை யாராவது பேசிட்டாங்கன்னா நம்மளுக்கு யாராவது ஆதரவு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த நேரத்தில் அவனுக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க. என்ன உலகண்டா அப்படின்ற மாதிரி ஒரு வெறி வரும். அதுதான் அங்கே வந்துட்டு வெளிப்பாடாக இருக்குது. சரி, ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரமன், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,159 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.34. விக்ரமனுக்கு இந்த பிக்பாஸ் சீசன் 6ல் யாரை பிடிக்கும் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் அசீம் பேர் இருக்காது, மற்ற 20 பேரும் சொல்லுவார். ஏன்னா அந்தளவுக்கு வன்மத்தை வந்துட்டு அசீம் அதில் வச்சிருக்கார். எப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேங்கிங் டாஸ்கில் வந்துட்டு அசீம் வந்து வார்த்தை விட்டாப்பில், நீ வந்து வெள்ளஞ்சொலியமாக இருக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாப்பில். அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்னார் பார்த்தீங்களா, இவர் வந்து கொஞ்சம் ஹை பொசிஷனில் தான் இருப்பார் போல இருக்கு நம்ம அசீம், அதுக்கு கீழே தான் இவர் இருக்கார் போல இருக்கு நம்ம விக்ரமன். இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி அது இன்னும் உனக்கு அவ்வளோ திமுரு, நான் ஒன்று அடக்கிறேன்ற மாதிரியே ஒரு வன்மத்தில் போயிட்டுருக்காப்புல. இதுதான் இங்கே நடக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த தப்பு மற்றவங்க யார் பண்ணாலும் கேட்கறது கிடையாது, அசீம் பண்ணாங்க வந்துடுறாப்புல. நேற்று நடந்த சண்டைகளை ஸ்டார்டிங்கே வந்து அசீமுக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீதிமான், இவர் தான் நேர்மைமான், அந்தமான் எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கலாம். பட் வாயை மூடிட்டுருக்காரு. ஆனால் அங்கே வந்து பிக்பாஸ் வந்து சொல்கிறாப்புல அது வந்துட்டு தப்பு, அந்த மாதிரி விளையாடக்கூடாது, தூக்கி அடிங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ எங்கே போச்சு உங்கள் நியாயம்? சரி ஓகே, அங்கே வந்து அசீமே சொல்கிறாப்புல வந்து கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா கம்மு நிற்கிறாப்புல. அப்போ அவர் சொல்லிட்டாப்புல, ஆமாங்க நீங்கள் சிவினுக்கு இவருக்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட்டாக பண்ணுவீங்க, மற்றவங்களுக்குலாம் வந்து கேட்பீங்க, நீங்கள் சிவினுக்கு அமுதவானன்கெலாம் கேட்பீங்களாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அமுதவானம் உள்ள வரப்பில்ல, எதுக்கு இவர் உள்ள வராரு? அப்போ விக்ரமன் கேட்கணும்ல, எங்கள் நாங்கள் ரெண்டு பேர் பேசும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் உள்ள வரீங்க அப்படின்னு. ஏன்னா இதே பாயிண்ட்டை இன்னொரு இடத்துல வைக்கிறாப்பில், இவங்க தேவையில்லாமல் மூக்கு நுழைச்சி இந்த சண்டே பெருசாக்குறாங்க அப்படின்னு அசீமாக சொல்கிறாரு விக்ரமன். அப்போ நேற்று வந்துட்டு அமுதவானன் எதுக்கு உள்ள வராரு? இதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ எல்லாருமே சேர்ந்து அசீமை டார்கெட் பண்ணும்போது ஒன்றா கூட்டிக்கிறாங்க. அதே அசீம் கரெக்டான விஷயங்கள் க்வெஸ்சன் பண்ணால் கூட எல்லோரும் செதறி போய் நின்று பார்க்குறாங்க. சண்டை போடு, நீ கெட்ட போய் வாங்கிக்கோ, அப்போ தான் உன்னை பற்றி மட்டும் கமல்ஹாசன் பேசுவார், எங்களுடைய தப்பை வந்துட்டு அங்கே கேட்குறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு தான் சொல்லணும். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவன், இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,901 வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.3. இந்த விடா கொண்டன் கொடா கொண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு. அந்த ட்ராமா பண்ணுறதுல சிவனும் சரி கதிரவனும் சரி ஒன்றுக்கு ஒன்று சளைச்சவங்களே கிடையாது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சிம்பத்தி, அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. சிவன் எப்படின்னா கதிரவன் பற்றி தெரியும், கதிரவனுக்கு வெளியில் ஆள் இருக்கிற விஷயங்கள் தெரியும், தெரிஞ்சிருந்தும் அங்கே ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுறது, அதே மாதிரி பின்னாடி போய் தட்டி அப்படியே ஜாலியாக விளையாடுறது, அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு நம்ம கதிரவனை வந்துட்டு லவ் பண்ணுற விஷயங்களை அப்பப்போ தூவி விடுறது. அதுவும் நேற்று வந்துட்டு அவர் ஷூவை முக்கும்போது அவர் எமோஷன்ஸை சொல்லும்போது நல்லா தேவை, நல்லா முக்கட்டும், அந்த ஷூ இல்லாமல் போகட்டும்ன்ற மாதிரி ஒரு பில்டப் காமிக்கிறது. எதுக்கு நீங்கள் வந்துட்டு நிறைய திருநங்கைகளோட ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே வந்திருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனை கொடுக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூஸில் சொன்னது உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களுக்கு நீங்கள் செவி சாய்க்கக்கூடாது. ஏன்னா இது வெளியில் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, ரொம்ப மட்டமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு சகுனி வேலைகள் எக்கச்சக்கமாக பண்ணிங்க, அதெல்லாம் விட இது ரொம்ப மட்டமாக தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா இது நடக்காதுன்ற விஷயங்கள் ஃபஸ்ட் அல்டிமேட்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மனசில் காலியே கிடையாது, ஏன்னா அந்த காலியான அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்காங்கன்ற விஷயங்களும் தெரியும். அப்புறம் எதுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு சிம்பத்தி ட்ராமா? ஒன்றும் புரியல, எதுக்காக அவங்க இதை பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரி, நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மைனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,194 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.32. மைனா கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் அசீம் சண்டை போகிறத வந்துட்டு அவங்க ரசிக்கிறாங்க, அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறாங்க, கமல்ஹாசன் எபிசோடில் அதை வச்சு செய்கிறாங்க. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு நாளாவது அமுதவாணன் கூட அன்றைக்கி அசீம் சண்டை போடும்போது அமுதவாணன் ஏன் அடித்தேன்னு சொல்லிட்டு அசீம் கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த போகோபிசா டாஸ்கில். இன்றைக்கி வந்து அசீம் கிட்டதில் என்ன தப்பு, அவர் அப்படி தானே பண்ணார், அமுதவாணன் ஏன் அப்படி விளையாண்டுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்றாங்க. ஏன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணி அவர் வந்துட்டு அந்த மைனா கூட தான் விளையாண்டுருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் மைனா வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க, அமுதவாணன் நடிக்கிற மாதிரி ஷோ காமிச்சிட்ருக்காரு, நான் நடிக்க மாட்டுறாரு, இதெல்லாம் கேட்க மாட்றாங்க. அதுவும் நேற்று வந்துட்டு ஃபஸ்ட்டு அசீமுக்கும் அமுதவாணனுக்கும் முட்டுக்குச்சு, அதுக்கப்புறமா விக்ரமன் பேசும்போது இவர் டென்ஷனாக வரப்பில் இவங்க பார்த்துட்டு ஆன்னு பார்த்து சிரிக்கிறாங்க, அப்படி ரசிக்கிறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன் ஏன் ஒரு வார்த்தை வந்துட்டு அசீம் பேசுறதுல என்ன தப்பு? சரி ஓகே, சரிப்பா சண்டையெல்லாம் விடுங்க, வாங்க அடுத்தது கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எதுவுமே யாருமே கேட்க மாட்றாங்க. ஒருவேளை அசல் கோளாறு மட்டும் இந்த வீட்டில் வந்துட்டு அந்த தடவல்ன்ற விஷயங்களே இல்லாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய ரணகலமே ஆயிருக்கும், மற்றவங்களாம் வச்சு செஞ்சு விட்டுருப்பாங்க தான் என்னோடய கருத்து. சரி, அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கதிரவன், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,011 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.26. கதிரவன் முன்னாடியே சொல்லிட்டாப்புல சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வந்துச்சுன்னா என்ன வருத்திக்கிறமா இருந்துச்சுன்னா நான் சத்தியமாக பண்ணவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஃபஸ்ட்டு டைம் ஒரு பர்சன் அதையும் சாக்ரிஃபைஸ்னு பண்ணி தான் ஆகணுமா, ஏன் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்துட்டு பண்ணாமல் இருந்ததே கிடையாதான்னு சொல்லிட்டு பதிவு பண்ண ஆளும் இவர் தான், இதை வந்து மைனாக்கில் சொல்லி பதிவு பண்ணாப்புல. ஸோ அப்படின்னு தெரியும் அப்படின்னு இருக்கும்போதே வந்துட்டு
பிக் பாஸ் முடிவு பண்ணியிருப்பாங்க, இவனுக்கு எப்படி கொடுத்தாலும் பண்ண மாட்டான், சரி பண்ணுற மாதிரி மொக்கே அவனுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் ஷூவை வந்துட்டு நீங்கள் பெயிண்ட்டில் முக்கணும்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய ஃபேவரட் ஷூவை வந்துட்டு நீங்கள் முக்கணும்னு சொல்லவே கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் இதை வந்து கொஞ்சம் சிம்பத்தி ட்ராமா க்ரியேட் பண்ணோம், ஏன்னா நம்ம இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல கேமில், கேமில் ஏதாவது சாதிச்சிருந்தாங்கன்னா நம்ம புகழ்ந்து சொல்லியிருக்கலாம். ஆஃப்டர்ஆல் ஒரு ஷூ, அதுவும் என்ன சொல்கிறாரு, இவங்க கடை ஏறி இறங்கி வாங்கின ஒரு ஷூ, எனக்காக வாங்கின ஷூ. சரி இப்போ அந்த பிராண்ட், இப்போ இவர் வந்து பெயிண்ட்டில் முக்கினா அதுக்கப்புறமா வந்து பிராண்டே வராதா, பிராண்டில் 1008 ஷூ இருக்குது, ஆன்லைனில் பண்ணால் ஆர்டர் பண்ணால் வந்து வீட்டில் வந்து சேரப்போகுது, திரும்ப அந்த ஷூ வாங்க போகிறாரு, இவர்கிட்ட இல்லாத காசா, வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அதுவும் எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு அவரே சொல்லிட்டாப்ல, அந்த ஷூ எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஷூ, அதனால தான் இதை நான் பெயிண்ட்டில் முக்கிறேன். எதுக்கு இந்த சிம்பத்தி ட்ராமா? இந்த விஷயத்தை, இந்த எஃபர்ட்டை நீங்கள் விளாட்ற கேமில் கொடுத்துருந்தா இந்நேரம் எவ்வளோ சூப்பராக வந்திருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக அவ்வளோ சூப்பராக, உங்களுக்கு ஒரு செம டேலண்ட் இருக்குது, எல்லாத்துலேயும் சேஃப் கேம் விளாண்ட்டு இங்கே வந்து ஒரு ட்ராமா போடுறீங்க, என்னத்தான் சொல்கிறது, இவங்கெல்லாம் இன்னும் உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். இதே இந்த இடத்துல மணிகண்டாவோ இல்லை தனலட்சுமி இருந்திருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏடிக்கு ஊர்கழுவி, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,721 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.81. பிக் பாஸ் சீசன் 6ல் எல்லா நாட்களையும் என்ஜாய் பண்ண ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக ஏடிக்கு சொல்லலாம், எல்லா நாட்களையும், ஏன்னா அவர் வந்துட்டு பச்சோந்தியாக இருக்கிறதுனால யார் கூட சேர்ந்து என்ன சிங்சாக் போட்டால் யார் வந்து ஜாலியாக இருப்பாங்க, யார் டென்ஷனாக வாங்கன்னு அந்த விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் தெரிஞ்சதுனால அசீமா போட்டு தாக்கு தாக்குன்னு ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கிறது, ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் வச்சு செஞ்சு முதுகில் குத்துறது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாப்பில். ஆனால் நேற்று நாள் அவர் வந்து வாழ்க்கையில் மறக்கவே மாட்டார் இந்த சீசன் 6 பொறுத்த வரைக்கும், ஏன்னா அந்த நாளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுரேஷ் தாத்தாவும் அகமது வீரனும் வச்சு செய்யின்னு செய்கிறாங்க, செம டென்ஷன், ஆல் அவுட்டு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியும் ஷோபனாவும் வச்சு செய்கிறாங்க, ஆல் அவுட்டு. அதுக்கப்புறம் நேற்று வந்து அசோல் கோளார் வந்து செஞ்சார் பாருங்கள் செய்கை, அழுதுட்டாப்பில் பொல பொல பலம் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. காரணம் அவருக்கு தோணுது, அப்போ வெளியில் போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அசீம் ஒரு நாள் சொன்னார்ல, ஒரு முட்டை இல்லை 100 முட்டை காத்துட்ருக்குன்னு, அது நடந்துருமோ, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம விளையாட்டை பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாப்புல. இது விளையாட்டை பண்ணுற விஷயங்கள் கிடையாது, உள்ளே இருக்கிற வன்மங்கள், ஏன்னா அந்த சாக்ரிஃபைஷன் டாஸ்கில் கூட வந்துட்டு எனக்கு என்ன வருன்றது மற்றவங்க யோசிக்கிற மாதிரி இவங்க யோசிக்காமல் அசீமுக்கு என்ன வரும், அசீம் அதை அதை வந்துட்டு பண்ணுவானா இல்லை வந்து பண்ணாமல் பிக் பாஸ் நல்லா முடியாதுன்னு சொல்லுவானா, இப்படியே திங்க் பண்ணி பண்ணுறதுனால தான் ஏடிக்கைக்கு இந்த நிலைமை. இதே விஷயங்கள் விக்ரமன்கிட்டே இருக்குது, நீங்கள் நல்லா நோட் பண்ண தெரியும். என்ன ஒன்று, நான் வந்து நீதிக்கு போராடுறேன் அறம் வெல்லும்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை வச்சுக்கிட்டு அவர் ஃபிலிம் கட்டுறாரு, இவர் ஃபிலிம் கட்ட தெரியல, அவ்வளோதான். சரி இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 287,854 ஓட்ஸ். இப்போ வாங்க அலவேசஸ் ஸ்டூக்குள்ளே போகலாம். அலவேசஸ் ஸ்டூவில் யார் டாப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீம். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,680 ஓட்ஸ். அசீம் கோவப்படுறதுல என்ன கேட்டால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தப்பே கிடையாது. வெளியில் அவர் கோவப்பட்ட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், அதில் தப்பு இருக்கா தப்புலேன்னு எனக்கு தெரியாது. இந்த பிக் பாஸ் வீட்டில் அவர் பண்ணுற கோபம் கண்டிப்பாக நியாயமானது. நேற்று கூட நியாயமாக அவர் கேட்ட கொஸ்டினுக்கு அமுதவானம் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தாலும் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர் வந்துட்டு நீங்கள் ஏங்க அந்த மாதிரி விளையாடுங்க அப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்லும்போது சரி அசீம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, நீ முதல்ல ஒழுங்காக கேமை பாரு அப்புறமா பேசு அப்படின்ற மாதிரி நெக்கில் கலைச்சோன்னு அவர் டென்ஷன் ஆகிடுச்சு. இது ஒன்று. அதுக்கப்புறம் அவர் வந்து கரெக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால்தான் அந்த கொஸ்டின் வைக்கிறாப்புல. ஏன் அவர் மட்டும்தான் அந்த கொஸ்டின் வைக்கணுமா, ஏன் மற்றவங்க யாருமே அந்த கேம் விளையாடவே இல்லையா, ஏன் கேட்க மாட்றாங்க, இதுதான் அங்கே பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை வரும்போது ஏன் தடுக்க மாட்றாங்க, இதுதான் பிரச்சனை. இதையாவது வந்து கமல்ஹாசன் கேட்பாரா, அதுவும் பெரிய பிரச்சனை. சரி ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரமன், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா 295,370 ஓட்ஸ். நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், விக்ரமன் வந்து சரியான ஒரு போலித்தனமான விஷயங்கள் தான் பண்ணிட்டுருக்காரு. கட்ட பஞ்சாயத்துன்றது எல்லாருமே பண்ணிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கட்டப்பஞ்சாயத்துன்றது ரொம்ப கேவலமான வார்த்தை இங்கே பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும், அப்படி தான் இவங்க சித்தரித்து வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அசீம் அதில் உள்ளே இருந்தார்னா அதுவும் அசீம் குற்றவாளியாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரே தவிர அந்த விஷயங்களை எதுவுமே தட்டி கேட்க மாட்டார். நியாயங்களுக்காக நான் போராடுறேன் அறம் வெல்லும் அப்படி சொல்கிறாப்புல. அப்போ வந்து நேற்று ஃபஸ்ட்டு அசீம் கேட்ட கொஸ்டினை இவரெல்லாம் கேட்டிருக்கணும், ஏன் கேட்க மாட்டாரு, என்னத்தான் சொல்கிறது. மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா கதிரவன், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 1,52,970 ஓட்ஸ். சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறது, பொண்ணுங்கிட்ட ஜாலியாக கடலை போடுறது, அதுக்கப்புறம் வந்து பொண்ணுங்க வந்து இவரை பற்றி எனக்கு இவர் இவர் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. சிவின் இவர் பின்னாடி சுற்றுறது ரொம்ப என்ஜாய் பண்ணுற விஷயங்கள், இதெல்லாமே வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 6. சரி கேம் விளாட வந்தீங்களா, எதுக்கு வந்தீங்க, கேமா அது எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு ஆள் இவர். நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஏடிக்கே, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,06,940 ஓட்ஸ். ஸோ ஏடிக்கே கண்டிப்பாக வந்துட்டு பலத்த தாக்குதல், வந்த வெளியிலேருந்து வந்த ஆட்கள் எல்லாருமே பலத்த தாக்குதல். இந்த தாக்குதல்களில் ஒரு 50% உள்ள இருக்கிற ஆட்கள் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏடிக்கே மாறியிருப்பாரோ அப்படின்னு ஒரு அல்பத்தனமான ஆசை நம்மளுக்கு இருக்குது. ஏன் அல்பத்தனமான ஆசைன்னா அது கண்டிப்பாக நடக்காதுன்ற விஷயங்கள். அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மைனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 99,050 ஓட்ஸ்.
மைனாவும் அசீமும் நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு முன்னாடி. அதனால தான் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. பட் மைனா வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து அவன் கேட்குறதுல என்ன தவறு இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா இவங்க கூட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அசீமோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து மணிகண்டாக்கு நிறைய விஷயங்கள் டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க. கோவப்படாதடா, நீ கேட்ட கொஷின்ஸில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அந்த விஷயங்களை சில்ல கொஞ்சோண்டு அசீமுக்கு பண்ணியிருந்தால் கூட அவர் எங்கேயோ வந்திருக்கலாம். பட் இவங்க எல்லாருமே வந்துட்டு அசீமோட கோவத்தை வந்து ரசிக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு கமல் சார் முன்னாடி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷிவின், இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 95,060 ஓட்ஸ். ஸோ ஷிவின் கண்டிப்பாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயராக வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் அவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் விட்டுருங்க, சகுனி தனத்தெல்லாம் விட்டுருங்க, ஏதோ ஒன்று பண்ணி லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த டாப் ஃபைவ்க்குள்ளே வந்துடுவாங்க. கண்டிப்பாக வந்துடணும், வந்து பல திருநங்கைகளுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க பாருங்கள், அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதான் நம்மளோட கருத்து. ஸோ இந்த மாதிரி தான் அனலைசஸ் ஒன் அனலைசஸ் டூ இருக்குது. உங்களுக்கு அனலைசஸ் ஒன் பிடிச்சிருக்கா அனலைசஸ் டூ பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும், யார் முதலாவதாக காப்பாற்றப்பட வேண்டும், இந்த வாட்டியாவது கமலஹாசன் கரெக்டாக பேசுவாரா சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.